Hello friends, welcome to my channel. In this video, we will see the top alteration. Now, we will see the top heroines. We will see the tight fitting. We will see the top of the top. We will see the top of the alteration. Now, the top is loose. We will see the sleeve, the side, the chest area, the area. This is the heroines. We will see the tight fitting. We will see the back side. We will see the dot. We will see the dot. இப்ப இதல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க ராங் சைடு போட்டுக்கோங்க நம்ம டாப்போட வந்து ராங் சைடு உள் பக்கமா எடுத்து போட்டுக்கோங்க உள் பக்கமா எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு உங்கட்ட இருக்க அளவு டாப் இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க இதா வந்து கரெக்ட்டா இருக்க டாப் எடுத்துக்கோங்க அந்த டாப் வந்து அதுக்கு மேல இந்த மாதிரி கரெக்ட்டா போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து அந்த உள் பக்கம் வந்து இந்த மாதிரி போட்டேன் நம்ம கரெக்ட் அளவு டாப் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நான் போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த ரெண்டு ஷோல்டரும் கரெக்ட்டா இருக்கணும் அந்த நம்ம அளவு வச்சிருக்க சுடிதார் டாப்பும் கீழே நம்ம ஆல்டரேஷன் பண்ண போற டாப்பும் நம்ம ஷோல்டர் கரெக்ட்டா வச்சிட்டு மேக் சுருக்கு எங்கே இல்லாம கரெக்ட்டா இழுத்து விட்டுக்கோங்க அப்பறம்தான் கரெக்ட்டா இருக்கும் அந்த ஷோல்டர் எல்லாமே கரெக்ட்டா வச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஆம் கோல் இருக்கு பாத்தீங்களா ஆம் கோல்ல இருந்தா நீங்க மார்க் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ இந்த அளவு சுடிதார்ல எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கீழ இருக்க நம்ம ஆல்டரேஷன் பண்ண போற டாப்ல வந்து நீங்க மார்க் பண்ணுங்க நீங்க அந்த டாட் கிட்ட வரப்ப நம்ம ஏற்கனவே டைல் போட்டுறோம் பாத்தீங்களா அதுல வந்து அப்படியே டச் ஆகுற மாதிரி முடிச்சிருங்க அப்பனா அது நல்லா தச்சதுக்கு அப்புறம் பார்க்க அழகா இருக்கும் நம்ம கரெக்ட்டா வந்து ஏற்கனவே டைல் போட்டுறோம் அதல டச் ஆகுற மாதிரி வச்சிட்டு அந்த டாட் கிட்ட அப்படியே வந்துருங்க இப்போ நம்ம கீழ மார்க் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்களா ஸ்லீவ் மார்க் பண்ணனும் ஸ்லீவ்லயே அதே மாதிரி தான் ரெண்டு ஸ்லீவும் கரெக்ட்டா வச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த ஷோல்டர் ஏரியால கரெக்ட்டா வச்சிட்டு நீங்க அது அப்படியே கீழ ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு சைடு ஸ்லீவ் மார்க் பண்ணோம்ல இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் இன்னொரு சைடுலாம் அதே மாதிரி நம்ம நம்ம ஸ்லீவ் அளவு எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் மார்க் பண்ணுறப்ப நம்ம ஷோல்டர் ஆம் கோல்லாம் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மார்க் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் மார்க் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இப்படி மார்க் பண்ணால் மட்டும் போதாது இப்போ நம்ம வந்து பேக் சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி டாட் பிடித்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் அதுக்காக தான் பேக் சைடில் டாட் பிடிக்க போகிறோம் இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் சென்டர் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக பேக் சைடில் சென்டர் லைன் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க இப்போ நம்ம பேக் சைடில் டாட் பிடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து நம்ம சைடில் பிடிச்சாலுமே சில நேரம் பேக் சைடில் தூக்கிட்டு இருக்கும் அதுக்காக வந்து பேக் சைடு டாட் பிடிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஹைட்டு இப்போ என்னோடய வேஸ்ட் ஹைட் வந்து நான் 12 மார்க் பண்ணுறேன் நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 14 மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து கோடு போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து வேஸ்ட் ஹைட் வந்து ஒவ்வொருத்தவங்களும் சேஞ்ச் ஆகும் இப்போ ஹைட்டாக இருக்கோங்க அப்படின்னா ஒரு 13-14 அந்த ரேஞ்ச் வரும் இப்போ கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 12 வரும் இப்போ நம்ம அந்த சென்டர் கோடு போட்டோம் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்மால் சைஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் மீடியம்னா 3.5 அதுக்கும் மேலேனா நீங்கள் ஒரு 3.75 அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து 3 எடுத்திருக்கேன் இப்போ அந்த 3.5 இன்ச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பஸ்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் சேஞ்ச் ஆகும் இப்போ ஜஸ்ட் வித் வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல அதுக்கு மேலே வந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணணும் அதுக்கு மேலே ஒரு 4 இன்ச்சு அதுக்கு கீழே ஒரு 4 இன்ச்சு இப்போ நான் ஒரு சைடில் மார்க் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க இன்னொரு சைட்லேயும் அந்த மேலே 4 இன்ச்சு கீழே 4 இன்ச்சு இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டாட்டு இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பிடிக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு பிடிச்சா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் ஆனால் பேக் சைடில் நமக்கு பிடிக்கிறப்ப எதுவுமே தெரியாது நமக்கு தச்சதுக்கப்புறம் பார்க்க அழகாக இருக்கும் நம்ம நீங்கள் வந்து பேக் சைடில் மட்டும் பிடிச்சா போதும் நம்ம இந்த மாதிரி நார்மல் சுடிதார் இருக்கலாம் நான் வந்து நம்ம பேக் சைடில் மட்டும் பிடிச்சா போதும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் அதுக்கு இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி ரெண்டு சைடில் ஒரு 1/2 இன்ச் நம்ம 1 இன்ச் டாட் பிடிக்க போகிறோம் நமக்கு வந்து நம்ம எவ்வளோ தான் டைட் பண்ணாலுமே நம்ம பேக் சைடில் வந்து கொஞ்சம் லூஸ் விழும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இது வந்து ரொம்ப நம்ம ஃபிட்டிங்காக போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது இப்போ நீங்கள் நார்மலாக வந்து சுடிதார் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லை இப்போ வந்து இப்போ கொஞ்சம் காலேஜ் போகிற பொண்ணுங்க அவங்களாம் வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்காக போடணும்னு நினைப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து வயிற்றில் துப்பை எதுவுமே இருக்காது அப்படின்றப்ப இந்த மாதிரி போடுறப்ப அவங்களுக்கு அழகாக இருக்கும் இப்போ ஏஜ் ஆனவங்க வந்து இந்த மாதிரி நம்ம போட முடியாது கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கவங்க ஃபிட்டிங்காக போடணும் நம்ம ஹீரோயின்ஸ் போடுற மாதிரி போடணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து தச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் நீங்கள் சைடில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த பேக் சைடில் மட்டும் நீங்கள் டாட் பிடிச்சாலே போதும் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு சைடில் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம்ல இந்த மாதிரி ரெண்டு பக்கம் 1/2 இன்ச் டாட் பிடி ஒரு டாட்டோட அளவு வந்து 1 இன்ச் இந்த பக்கம் இந்த பக்கம் மாதிரி பிடிச்சிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ண இடத்துல நம்ம தைக்க போகிறோம் இந்த மாதிரி பேக் சைடில் மட்டும் தனியாக எடுத்துட்டு இப்போ நான் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி பிடிச்சு நம்ம தையல் போட போகிறோம் இப்போ நான் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த இடத்த எடுத்துக்கோங்க
இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட் ஃபிட்டிங் வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம அதை பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி அந்த டாட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 4 இன்ச் ஹைட் ஆரம்பிக்கிறதுல அங்கேருந்து இந்த மாதிரி கீழே வரைக்கும் கரெக்டாக பிடிச்சிட்டு தைக்க ஆரம்பிங்க. நம்ம வந்து தைக்கிறப்போ வந்து நல்லா ஷார்ப்பாக எண்டிங் வரைக்கும் தைக்கணும். அப்புறம் தான் உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். நம்ம இடையிலே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இது கிடைக்காது, லுக்கு கிடைக்காது. அந்த த்ரெட்டு வந்து வெளியில் முடித்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இப்போ நான் முடிக்கிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் தச்சு எடுத்துருங்க. இப்போ லாஸ்ட்டு முடிக்கிறப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தச்சு இந்த நூல் வந்து இந்த மாதிரி வெளியில் வரணும். இந்த மாதிரி தான் நீங்கள் முடிக்கணும். அப்புறம் தான் உங்களுக்கு தச்சதுக்கப்புறம் அந்த டாட் நம்ம பிடிச்சதே தெரியாது, பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் த்ரெட் உங்களுக்கு நீட்டிகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். லாஸ்ட் வரைக்கும் தையல் போடணும், ரெண்டு சைட்லையுமே லாஸ்ட் வரைக்கும் தையல் போடணும். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் தச்சு எடுத்துடலாம். நம்ம ரெண்டு சைடில் மார்க் பண்ணியிருந்தோம்ல, பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு டாட் வரும். அதனால் இன்னொரு டாட் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுலேயும் இதே மாதிரி நம்ம முடிக்கிறப்ப கரெக்டாக பார்த்து முடிச்சிடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எப்படி மார்க் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெண்டு சைட்லையுமே டாட் தைச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு சைட்லேயும் அந்த ஸ்லீவ்லேருந்து மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா. ஸ்லீவ்லேருந்து நம்ம செஸ்ட் ஏரியா, வேஸ்ட் ஏரியா அதிலெல்லாம் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் நம்ம அளவு ட்ரெஸ்ஸை வச்சு. அதில் எப்படி மார்க் பண்ணியிருந்தோமோ அதுக்கு மேலே வந்து தையல் போட்டுருங்க. நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நிறையா கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த கிளாத் நிறையா விட்டுருந்தீங்க, ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து கிளாத் அதிகமாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது, உள்ளே வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் தையலுக்கு போக இப்போ நம்ம இப்போ தைக்கிறோம்ல, தையலுக்கு போக வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு மீதி இருக்கதை கட் பண்ணிடுங்க. உள்ளே ரொம்ப கிளாத் இருந்தாலும் நீங்கள் அந்த கிளாத் சுடிதார் பார்க்குறதுக்கு ஃபிட்டிங்காக தெரியாது. இப்போ நான் கீழே வர்றப்போ நம்ம ஏற்கனவே ஒரு தையல் போட்டு நம்ம டாட் பிடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். அப்படின் தான் நம்ம கீழே வந்து உங்களுக்கு அந்த டாட் வந்து அந்த நம்ம சைடில் ஸ்லிட்டு பிடிச்சிருக்கோம்ல அது வந்து கரெக்டாக இருக்கும். சைடு ஓப்பன் கிட்டே கரெக்டாக ஏற்கனவே தையல் போட்டதில் நம்ம டச் ஆயிடணும். இப்போ நான் ஏற்கனவே தையல் போட்டதில் நான் அப்படியே டச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சும்மா ஏதோ ஒரு இடத்துல முடித்தோம் அப்படின்னா அது நீங்கள் தைச்சதுக்கப்புறம் பார்க்க நல்லா இருக்காது. நம்ம ஏற்கனவே அந்த சைடு ஓப்பன் எங்கே அந்த தையல் இருக்கோ அதில் வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம வர்ற அந்த தையல் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுருந்தோம். இப்போ நம்ம ரெண்டு சைடுமே தச்சு எடுத்துட்டோம். இப்போ ரெண்டு சைடும் தச்சு எடுத்தோம், டாட்டும் பிடிச்சிட்டோம். இப்போ டாட் பிடிச்சதே தெரியல பாருங்கள், பேக் சைடில் வந்து நமக்கு டாட் பிடிச்சதே தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.